கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைய தினத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். மீகா 2:13 வசனத்தின்படியாக, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறவராய் இருக்கிறார், அவர் தடைகளை நீக்கி போடுகிறவராய் கடந்து செல்வாராம். இந்த நாளிலே உங்களை பார்த்து கர்த்தர் தடைகள் எல்லாம் நீக்கி போடும்படியாக நான் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வேன்னு சொல்லி நம்மளை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போட போகிறார். தடைகள் எல்லாம் நீங்க போகிறது. நீங்க வாசலால் உட்பிரவேசிக்க போறீங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். விசுவாசமா இருங்க. அதுக்கு நம்ம ஒரு சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்குது. யோசுவா அதிகாரத்துல பார்க்கும்போது, யோசுவா 3:16 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யோர்தான் அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய தடையா இருந்துச்சான். யோர்தான் நதி அவர்களுக்கு முன்பாக பெரிய தடையா இருந்துச்சுன்னு சொல்லி யோசுவா 3:13-14 சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாளில் அவங்க என்ன செஞ்சாங்களாம், ஆண்டவர் வந்து யோசுவா பார்த்து சொல்றாரு, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அந்த யோர்தான் நதியில கால் வைக்கும்போது அது ரெண்டா பிளந்துரும், உங்களுக்கு வாசலை உண்டு பண்ணும், தடையெல்லாம் நீக்கி போடும், நீக்கி போடுவேன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைப்படியாக ஆசாரியர்கள் என்ன செஞ்சாங்க, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அந்த யோர்தான் நதியில கால் வச்சாங்க, அது ரெண்டா பிரிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில உடன்படிக்கை பெட்டியாக இயேசு கிறிஸ்துவை நம்ம சுமந்து சென்று உங்க வாழ்க்கையில எது பிரச்சனையா இருக்கோ அந்த பிரச்சனையில கால் வச்சு பாருங்களேன், அது ரெண்டா பிரிஞ்சு போயிடும். உங்க வாசல கத்தர் உண்டு பண்ணுவார், தடைகளை உடைத்து போடுவார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. எப்படி 12:24 சொல்லப்பட்டிருக்கு, உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவ சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய தினத்தில் நம்ம வாழ்க்கையில புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய உங்களுக்கு எனக்கும் உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் சுமந்து செல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நம்ம சுமந்து செல்லும் போது எந்த காரியம் உங்களுக்கு தடையாண்டு இருக்கிறதோ இயேசுவை சுமந்து கொண்டு அந்த இடத்த நீங்க காலை வச்சு பாருங்களேன், அந்த தடைகளை கத்தர் உடைச்சு சென்று உடை தெரிந்து உங்களை வாசலால் உட்பிரவேசிக்க செய்வார். நல்ல வாசலை உண்டு பண்ணுவார். அவரே வாசலா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தினத்துல உங்க வாழ்க்கையில உடன்படிக்கை பற்றி சுமந்து செல்லுங்க, எல்லா தடைகளும் உடைத்து போடுவார். 2:16 படிக்கும் பொழுது எரிகோ மதில் அவர்களுக்கு பெரிய தடையா இருந்துச்சான். ஆனா அதே அதிகாரத்துல 20:1 சொல்லப்பட்டிருக்கு, எக்காலங்களை அந்த ஆசாரிகள் ஊதும் பொழுது அந்த எரிகோ மதில்கள் ஒன்றும் இல்லாமல் தரைமட்டமானது நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இன்றைய தினத்துல கூட நல்லா துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதித்து ஆராதனை என்கிற எக்காலங்களை நம்ம வாயினால துதி என்கிற எக்காலங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு செலுத்திக் கொண்டே இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எரிகோ போன்ற எல்லா மதில்களும் உடைந்தெறிய கர்த்தர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாழ்ந்து சொன்னது போல நான் மதிலை தாண்டுவேன், சேனைக்குள் புகுவேன் சொன்ன வார்த்தையின்படியாக உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் உடைந்து போட்டு எல்லா மதில்களையும் கர்த்தர் நொறுக்கி போட்டு உங்களை தாண்டும்படியாக கிருபை செய்வார். எப்படின்னா அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வார். அவரை துதித்து கட்டப்பட்டிருந்தவங்க எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்து போனதுன்னு சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தில் கூட எக்காலத்தை ஊதினது போல நாவலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உடன்படிக்கை பெட்டியாக இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டு அவர் துதித்து ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க ஆராதிக்க ஆராதிக்க நம்மளை கால்களை கட்டி வைத்திருக்க கட்டுகள் கைகளை கட்டி வைத்திருக்க கட்டுகள் எல்லாம் உடை தெரிந்து கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக கடந்து சென்று எல்லா அனுகூலமான வாசல்
இயேசு கிறிஸ்துவின் சுமந்து செல்லுங்க. அவருடைய நாமத்தை துதிக்கு உதடுகள் கனியாக ஸ்தோத்திர பிள்ளைகள் அவருக்கு என்னாலும் செலுத்திக் கொண்டே இருங்க. அவர் துதித்து ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருங்க. முறுமுறுக்காதீங்க. உங்க வாழ்க்கையில கத்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படவே படாது. யோபு 42:2 சொல்லப்பட்டிருக்கு, தடைகளை கத்தர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்தது ஒரு போதும் தடைப்படாது. இன்றைய தினத்துல என்னென்னலாம் கத்தர் உங்க வாழ்க்கையில செய்யறேன்னு வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, இதெல்லாம் செய்ய போறேன்னு சொன்னாரோ, அதெல்லாம் ஒன்றும் தடையில்லாதபடி கட்டாயம் வாய்க்க பண்ணுவார். இந்த மாதத்தையே வாய்க்க பண்ணுவார். அவர் சொல்றாரு, நான் செய்ய நினைத்தது தடைப்படவே படாது. எஸ்ஐ 45:2 சொல்லப்பட்டிருக்கு, கோணலானவர்களை சபையாக்கும்படியாக உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து செல்கிறவராயிருப்பார். ஹல்லேலூயா. அதனால கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து செல்வார், கோணலானவர்களை சேவையாக்குவார், செய்ய நினைத்தது தடைப்படாது, உங்களை கைவிடவும் மாட்டார், உங்களை விட்டு விலகவும் மாட்டார். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். உங்க வாழ்க்கையில கத்தர் பெரிய காரியங்களை செய்வார், உங்களை சாட்சிகளாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. செபிக்கலாமா?
ஹலேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தடைகளை உடைத்து போடுகிற உன்பாக கடந்து செல்வீராக. பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் கிருபை இறங்குவதாக, மகிமை இறங்குவதாக, ஆளுகை இறங்குவதாக. எல்லா தடைகளை உடைத்து போடுவீராக, கோணலானவர்களை சபையாக்குவீராக. அவங்க வாழ்க்கையில் நீங்க செய்ய நினைத்தது ஒருபோதும் தடையில்லாதபடி பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.